ஐயா வணக்கம். நாமல நம்ம வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களை சந்திக்க வந்திருக்கிறோங்க. இத்தனை நாளாக நீங்கள் எல்லாம் சொல்லி வந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் வந்து இப்போ இங்கே ஆனமலையில் இருக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களை பழனியில் பார்த்தேங்க ஐயா, திருவண்ணாமலையில் பார்த்தேன், நிறைய பக்கம் பார்த்தோம். இப்போ ஆனமலையில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் ஜாமி உங்களை சந்திக்கிறதுக்கு. சரிங்க. இப்போ என்னதாங்க ஐயா நடக்குது? நீ அடுத்தது என்னதாங்க ஐயா நடக்க போகிறது? ஐயா திருவண்ணாமலைக்குள்ளே நானும் இருந்தேன். சரி. ஆனால் திருவண்ணாமலைக்குள்ளே மூக்குப்பொடி சித்தருன்னாங்க. ஆமாங்க. பழனிக்குள்ளே வந்தேன். பழனிக்குள்ளே சாக்கடா சித்தர், கணக்கம்பட்டி சித்தருன்னாங்க. சரிங்க. அப்போ இந்த உலகத்தில் சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னு தெரியல. சரிங்க. சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு என்ன வரும்னு தெரியல. சரிங்க. சித்தருக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு என்ன வரும்னு தெரியல. தெரியல. அப்போ சித்தர்ன்னு சொன்னால் ஒரு மனுஷன் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறானா, இல்லை மனிதனோட மீறின ஒரு சக்தி இருக்கா? யானை. யானை உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குமா? அதாவது ஒரு மனிதனோட தலை இவ்வளோதான் இருக்குது, யானையோட தலை இவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக. அப்போ ஒரு மனிதனை சித்தர்னு நினைக்கவா, இல்லை யானை தான் சித்தர்னு நினைக்கவா? அப்போ யானை தான் சித்தர். ஆனால் யானைக்கு வந்து பேசத்திறன் கிடையாதுனால மனுஷனுக்கு நாக்கு கொடுத்துருக்கு. ஆனால் மாதாபிதா எங்கே இருக்கிறான்னா நாக்கில் தான் இருக்காங்க. ஒரு மனிதனோட நாக்கில் தான் இருக்காங்க மாதாபிதா. ஆனால் அந்த மனிதன் வந்து நாக்கில் தான் மாதாபிதா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? கிடையாது. இந்த உலகத்தில் இன்னே நாலு வர மனிதனுக்கு ஆறு அறிவு. ஆறு அறிவு தான் மனிதனுக்குன்னு தெரியும். ஒரு மனிதனுக்கு வந்து 18 அறிவு. எத்தனை? 18 அறிவு. 18 அறிவுனா உன் தாயிலிருந்து வந்தது தான் ஒரு ஆண் குழந்தை. அப்போ உனக்கு ஒரு ஆறு அறிவு, உன் தாய்க்கு ஒரு ஆறு அறிவு, உன் தகப்பனுக்கு ஒரு ஆறு அறிவு. அப்போ மொத்தத்தின் அறிவு 18. 18 அறிவு ஒரு மனுஷனுக்கு உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டு வர்றாங்க, ஒரு மனுஷனுக்கு ஆறு அறிவு தான், ஆறு அறிவு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருமுடி கட்டி வா சபரிமலைக்கு. இருமுடி கட்டி வானா, இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணு தான் இரு முடி. கண்டிப்பாக. இந்த முடியை கெட்டிட்டு வா, கெட்டிட்டு வான்னா இந்த இரு முடியை வந்து சுட்டு சாம்பல் ஆக்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. கண்டிப்பாக. அப்போ 18 படி சபரிமலை ஏறி வரணும், 18 படி சபரிமலை ஏறி வரணும்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து 18 அறிவு உண்டு. கண்டிப்பாக. எப்படி 18 அறிவு உண்டு? எந்த விஞ்ஞானிகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு எந்த ஞானிகளும் சொல்லியிருக்காங்களா? ஆறு அறிவு, ஆறு அறிவுன்னு இதை மட்டும்தானே பேசுகிறாங்க. இல்லை உங்கள் குருமார்கள் யாரும் சொல்லி தந்துருக்காங்களா? இதனால் எல்லாம் இப்படித்தே வீ சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 18 அறிவு உண்டு. சரிங்க. அதாவது கால் பாதத்துலேருந்து தலை உச்சி வர 18 அறிவு. சரிங்க. 18 அறிவாக படைச்சிது. ஆனால் ஒரு மனிதன் தாயில் வந்து அந்த ஆறு அறிவு, தகப்பன்லேருந்து வந்து ஆறு அறிவு, அந்த குழந்தையோட ஆறு அறிவு, மொத்தம் 18 அறிவு. புரியுதா? பின்னு யானைக்கு எத்தனை கால்? யானைக்கு வந்து 2 கை 2 கால். ஆ 2 கை 2 கை 2 கால்னு உங்களுக்கு